Satsangatve nisangatvam, nisangatve nirmohatvam, nirmohatve nishalatatvam, nishalatatve jivamotihe punarapi jananam, punarapi marana, punarapi janani jatare shayanam. ಇಹ ಸಂಸಾರೆ ಬಹು ದೂಸ್ತಾರೆ ಕೃಪಯ ಪಾರೆ ಬಾಕಿ ಮುರ ಪಂಚದಶಿ ಪ್ರಕರಣ ಗ್ರಂಥ ವಿದ್ಯಾರಣ್ಯ ಸ್ವಾಮಿಗಳಾದ ಎಳೆದಪಟ್ಟದೆ ಅದಲ್ಲ ಮೊದಲ ವಿವೇಕ ಪಂಚಕಂ ಅಡುತ್ತದ್ದು ದೀಪ ಪಂಚಕಂ ಅದಕ್ಕೆ ಅಡುತ್ತದ್ದು ಆನಂದ ಪಂಚಕಂ ಅಪ್ಪಡಿಯಲ್ಲಿ 15 ಚಾಪ್ಟರ್ಸ್ ಪಂಚದಶಿಯಿಂದ ಅದಲ್ಲ ஆனந்த பஞ்சகத்துல பிரம்மானந்தே யோகானந்தா அப்படின்னு ஒரு டாபிக் பிரம்மானந்தம் தான் யோகானந்தம் அப்படின்னு அதை பார்த்தோம். அதற்கு பிறகு ஆத்மானந்தம் அப்படின்ற சாப்டர் 12வது சாப்டர் ஆத்மானந்தம். இந்த ஆத்மானந்தமானது எப்படி ஞானதீக பிரகடனத்துல ஆத்மானம் சேர்த்தி ஜானியா அயமஸ்மீதி புருஷா கிமிச்சந்தாமாய சரீரமனு சந்தரே அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதுதான். இதை அபரோட்சமாக யார் ஒருவன் நன்கு அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன கஷ்ய காமாய அவனுக்கு என்ன ஆசை இருக்க போகுது, அவனுக்கு எதன் மேல ஆசை இருக்கும் போகுது ரெண்டு இல்ல. அதனால அனுஷ்டி வரே அவனுக்கு ஜுவரம் அப்படின்னா கோபம் ஸ்ட்ரெஸ்ன்றது அவனுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டு 298 ஸ்லோகம் எழுதினார். அதே மாதிரி இங்க பிரகதாரண்ய உபனிஷத் அல்ல மைத்ரேயி பிராமணத்துல மைத்ரேயிக்கு யாஜ்யவல்க்கியர் ஒரு அட்வைஸ் பண்ணார். நடுவுல ரெண்டு வாரம் காசு இல்ல, அதனால நான் ஒரு கண்டினியூஸா அதை சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். மைத்ரேயிக்கு யாஜ்யவல்க்கியர் என்ன பண்ணார், நான் சன்னியாசம் வாங்கிக்க போறோம்மா, உனக்கும் காத்தியாயனுக்கும் எல்லா சொத்தையும் பிரிச்சு வச்சிருப்பேன், அதனால நீங்க இனிமே கவலை இல்லாமல் இருக்கிறா நான் போயிட்டு வரேன்னா. அந்த மைத்ரேயின்றவோ படித்தவள், அவ வந்து ரொம்ப சம்ஸ்கிருதத்துலயும் வேதாந்தத்திலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அவ கேட்டா, நீங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா இருந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஒரு குறவும் இல்லை, எல்லாம் உண்மைதான், ஆனா எங்களை ஊட்டிட்டு நீங்க போறீங்கன்னு சொன்ன இதை விட ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும், அதனால தானே போறீங்க, எதற்காக நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இருக்கு இருக்கிறதுனால தானே போவேன், உனக்கு எல்லாம் குத்தான் வச்சுட்டேன் அப்படின்னாரு. அப்போ அவர் கேட்டா, நீங்க எந்த அமிர்தத்துவத்தை தேடி போகிறீர்களோ அது இந்த பொருள்னால எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கேட்டவுடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உட்காருட்டாரு, நீ உட்கார உனக்கு சொல்லிட்டு போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா அப்படின்னு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யா கிட்டத்தியா, மனுஷனுடைய சோலார் லைஃப் என்னன்னா ஒன்று அவனுக்கு அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்வதுதான் போது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஆத்மாவா அரே திரஷ்டவியா, அந்த தவிய பிரத்தியம் போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, யூ ஹவ் நோ சாய்ஸ், திஸ் இஸ் த ஒன்லி வே அவைலபிள். அது இல்லைன்னா இந்த கேள்விக்கு பிரணயமே கிடையாது. இந்த கொஸ்டின் இருக்கிறாங்க போட்டு பகவானுக்கு கீழே அனுப்பி வச்சிருக்காரு, அதை தெரிந்து போட்டு நீங்க எங்கே அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு. ஆத்மா அரே அப்படின்னா ஆதிகாரிய பார்த்து சொல்றாரு, அரே என்ன அன்பே ஆத்மாவை தான் அறிய வேண்டுமா அப்படின்னா, எப்படி அறியணும் அப்படின்றதையும் சொல்கிறார். சிரவணம் மனநம் நிதி தியாகம், நிறைய சிரவணம் பண்ணணும், வேத பிரமாணத்தை வைத்துக் கொண்டு வேதாந்தத்துல நிறைய கேட்க வேண்டும், கேட்டது எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். இது ரைட்டா அது ஏன்னா லோகத்துக்கு விருப்பமான விஷயங்கள்லாம் சொல்றேன், நமக்கு என்ன தெரியும், லோக்கல்ல இருக்கக்கூடிய லாஜிக் தான் நமக்கு தெரியும், அந்த லாஜிக்கை விட வேறானது இந்த லாஜிக், அது எப்படி பொருந்தது அப்படின்னு மனநம் பண்ணணும். பண்ணன உடனே கன்விக்ஷன் அது வரணும், எனக்கும் அந்த நாலேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும், நான் எனக்கு புரியுது நான் தான் அந்த பரபிரமமா இருக்கேங்க, ஆனா எனக்கும் அதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் போகணும்னா என்ன பண்ணா நிறைய நிதித்தியாசனம் பண்ணணும், அந்த நாலேஜ் ஆனது உண்மையிலேயே எனதாக அது கண்டெக்ட் ஆகணும்,
அதுக்கு பேர் நிதி இப்படி மூணா பண்ண வேண்டுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை பத்தி சொன்னார். சொல்லும்பொழுது அவர் சொன்னார், இந்த பாருங்கம்மா லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சகோவாச்ச நவாஹரே பத்யுத்காமாய பத்தீபியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பத்தீபியோ பவதி நவாஹரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி நவாஹரே புத்திராணாம் காமாய புத்திராக பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்திராக பிரியா பவந்தி நவாஹரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியோ பவதி அப்படின்னு நிறைய லாஜிக் சொல்றாரு. ஒரு ஆத்துக்கார மேல ஒரு வயதுக்கு பாசம் இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, அது உண்மையிலேயே நாட் ஃபார் ஹஸ்பண்ட் சேக், அதெல்லாம் வாயில சொல்றதுதான், உண்மையிலேயே இவளுக்கு அந்த ஹஸ்பண்டாலும் தனக்கு பிரயோஜனம் இருக்கு, அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த ஹஸ்பண்ட வந்து லவ் பண்றான்றதுதான் உண்மை. அதே மாதிரி ஒய்ஃபும் ஈக்குவலி ட்ரூ, அவளுக்கு கன்வீனியன்டா இருக்கிற வரைக்கும் தான் லவ் பண்ண போறான், அவன் லவ் பண்ணா இவளுக்கு நிறைய லாபங்கள் இருக்கு அப்படின்றத. அதே மாதிரிதான் பையனை இவன் சொல்லும் போது நம்ம சொல்றோம், அந்த நாட்டுக்காக உயிரியை கொடுப்பேன் என் பையனுக்காக உயிரை கொடுப்பான்னு, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆசை இருக்கு, உங்க மேல அந்த பையன் மூலமா தான் அந்த ஆசை நிறைவு இருக்கிறது, அதனாலதான் ஆசையா இருக்கீங்க. இந்த லோகத்துல இதே மாதிரிதான் போனாங்க. இப்ப ரத்தனம் இருக்கு, ரத்தனத்தை வாங்கிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு, வைரத்து மேல இருக்கும், வைரத்து மேல இருக்கிற ஆசையா இல்ல, அந்த வைரத்தை போட்டா எனக்கு போய் வரப்போகுது, நாலு பேர் பார்த்து என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும்னு இருக்க, அதுதான் பண்ணணும். அது பர்த்டே அந்த வயதுக்கு மேல எனக்கு என்ன ஆசை, ஏன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா வச்சுட்டு இருக்க. இப்படி நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் பார்த்தா லோகத்துல எதை வேணாலும் பாருங்க, வேலை நம்ம இருக்கிறது அது எல்லாமே உங்களுடைய பிரயோஜனத்துக்காகத்தான். ஏன் அப்படின்னாக்க, நீங்க உங்க கையில உங்க மேல ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஒண்ணு வச்சிருக்கீங்க, அது வந்து நிபந்தனையற்றதான ஒரு அன்பு, ஒரு நேரம் உங்களுக்கு உங்க மேல இருக்குன்றதுதான் உண்மையை தவிர, அந்த நிபந்தனையற்ற நேசமா எல்லாருக்கும் இல்ல. எல்லாம் அந்த கோயில்களா போயிட்டுதான் உங்களுக்கு துக்கம் வந்துடும் திருப்பி. ஆனா உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை மட்டும் எதுக்குமே போக கிடையாது, அது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை போதையா மாச மைத்ரேயி, மைத்ரேயிக்கு இதை போதனை பண்ணார். யாரு? யாஜ்ஞவல்க்யா. எதுக்கு அப்படின்னா, இத பத்தி யாயா புத்திரன் வித்தன் வித்தம் பசு பிராமணன் பாகுஜாக லோகாக தேவாக வேதா சர்வம் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் சொன்னார். பத்தி ஒரு பர்த்தாவுக்கு பாரியா மேல ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா எப்போதுமே ஆசை இருக்குமா? அவளுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா, ஐசியூல இருக்கானாக்கா, அப்ப சின்னதான் போறா, அப்ப கருமையை அதான் பார்க்க போறா, அதே மாதிரி இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் என்ன பண்ண போறாரு? அதனால அந்த பிரீத்தி எல்லாம் 100% ஆல்வேஸ்ன்றது கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதற்கு பிறகு குழந்தைகிட்ட எப்படி ஆசை இருக்கு, குழந்தைகிட்ட எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பொண்டாட்டி கதைகளா ரைட், அவன் மியூச்சுவலி இந்த லைக் ஈச் அதர் இந்த க்ளோஸ், அதுவே சவாலுக்கும் ப்ராப்ளம் வருது, அது வெல்கம். பையன்கிட்ட அப்படி கிடையாது சார், என் பையன மாதிரி கிடையாது, என் பையன் தான் வசதி சார், அவங்க உயிரியே குடுப்பான், அது உண்மையான பாருங்க இல்ல அப்படின்னு தன்னுடைய அர்த்தத்துக்காகத்தான் இவன் அவனை கொஞ்சானே தவிர, குழந்தை மேல இருக்கக்கூடிய இப்படி குழந்தை அழகா ஒரு அப்பா வந்து குஞ்சுவானா, இது ஒரு காரணம் சொன்ன. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு காளையை வளர்க்கிறார் ஒருத்தர், எனக்கு ரொம்ப அனிமல் லவ் சார் எனக்கு, அவங்க அவர் என்ன பண்றாரு, டெய்லி அந்த பசுமாடு காளையெல்லாம் வச்சிருக்காரு, தண்ணி கட்டிட்டு போவார், அந்த காளை மேல உண்மையிலேயே அவருக்கு லவ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே பாருங்க, அது எதுக்காக, அது இவருக்கு யூஸ்ஃபுல்லா சுமையை சுமக்கிற வரைக்கும் தான் அது மேல ஆசை இருக்குமே தவிர அது மேல கிடையாது. அதனால அவருக்கு வாணிபம் வருது, அதனால துட்டு வருது, அதனாலதான் இருக்காரு தவிர, பர்சே அவருக்கு வந்து அந்த காலை மேல ஆசை இருக்கிறது
போக முடியாது. அதே மாதிரி பித்தத்து மேல ஆசை இருக்கு, ரத்தனத்து மேல ஆசை இருக்கு, ரத்தனத்து மேல இருக்கக்கூடிய ஆசையா அவருக்கு இருக்கு. அந்த ரத்தனத்தினால தனக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்காது, அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்றது நம்மதான், அதுவும் தனக்காக தான் அப்படின்னு மூணாவது நாலாவது எக்ஸாம்பிள் சொல்றாரு. அஞ்சாவது இருக்கேன், நான் பிராமணன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பிராமணனா இருக்கேன், பூஜைக்கு தகுந்தவனாக இருக்கிறேன் பாருங்க சார் அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு அவனுக்கு. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, பிராமண ஜாதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஜாதிக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த ஜாதியோட இவர் ஐடென்டிஃபை பண்றதுனால இவருக்கு புகழ். அவன்தான் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ஐடென்டிஃபைங் ஹிம்செல்ஃப் வித் தட் கேஸ்ட், ஹி கெட்ஸ் தி சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். நல்லா படிச்சிருக்க, நல்லா படிச்சிருக்க, நல்ல நல்ல கருத்தல் கொடுப்பாரு, நல்ல பிராமணன் சொல்றாரு. உண்மையிலேயே பிராமண ஜாதிக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன்? அது பாவம், அது இங்கே பிராமண ஜாதி அது ஒரு இணையான ஒரு விஷயம். அது மேல போய் ஆசைன்னு சொல்றான். அதுவும் நான் பிராமணன் சொல்றதுல பெருமைப்படுகிறேன். என்ன பெருமை இதுல இருக்கு? ஒண்ணு இல்லை. இப்படி யோசிச்சு பாக்கணும். அதே மாதிரிதான் சத்ரியன். சத்ரியன் எதுக்கு ஆசைப்படுறான்? அவனுக்கு என்ன ஆசைனாக்க, நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றேன் பாரு. நான் சத்ரியனா இருக்கிறதுனால தான் நான் ராஜாவா இருக்கேன். அந்த ராஜாவா நான் இருக்கிறதுனாலதான் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்றானே தவிர, அந்த ஜாதிக்கு என்ன பிரயோஜனம்? அந்த ஜாதிக்கு ஒன்றா இதனால பிரயோஜனம். அப்படி பார்த்தாலும் இவன் மேல இவனுக்கு இருக்கக்கூடிய ஆசையினால தான் இவன் வந்து சத்ரியனா விரும்புறானே தவிர, சத்ரியனாக இருக்கணும்ன்றது சாத்தே அந்த சத்தியத்துல இல்ல, இவனுக்கு பிரயோஜனம்ன்றதுனாலதான் அப்படின்னா. சொர்க்கலோகத்து மேல ஆசை இருக்க சார் சில பேருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. சொர்க்கலோகத்துக்கு மேல சில பேருக்கு ஆசை இருக்கு அப்படின்னா, சொர்க்கலோகத்துக்கு போனா உண்மையான ஆசை என்ன? இப்ப யாகம் பண்றாரு, பெரிய தீட்சில இருக்கார், நாலு நாளைக்கு ஜம்முனு சோமயாகம் பண்றாரு. கேட்டா நான் வேதம் படிச்சிருக்கேன், நான் வந்து யாகம் பண்றதுக்காக தான் சார் நம்ம எல்லாம் பிறந்தோம், அது பண்ணாம எப்படி சார் ஒரு பிராமணன் இருப்பான்? ஆனா அதுதான் சார் நான் அஞ்சு வச்சு அதுவும் எப்படி கஷ்டப்படுறேன்? கொண்டாட்டியோட அஞ்சு நாளைக்கு இருக்கணும் யாகசாலையில, உடம்பெல்லாம் வெண்ணெய் தடவிட்டு அந்த மூணு அக்னியை வச்சுட்டு மூணு பெரிய யாகம் பண்ணணும், 16 ரிப்பீட்ல வச்சுட்டு பண்ணணும், காத்தாலே சாயங்காலமும் பண்ணணும். ஏன் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இவன் யாகம் பண்ணிக்கிறானே எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு இறந்த பிறகு நம்ம சொர்க்கத்துல போனா சௌக்கியமா இருக்கலாம். இங்கிருந்து அமெரிக்கா போனா சௌக்கியமா இருக்கலாம்னு நினைக்கிற மாதிரி இத சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்துல போய் அங்க திலோத்தமா ரொம்ப ஒரு சீ மாதிரி இருக்கலாம். அங்க போய் இந்திரன் இருக்கான், இந்திரனுடைய சபையில போகலாம். இதுதான் உண்மையே இன்டென்ஷன் தவிர, சொர்க்கத்து மேல அவனுக்கு என்ன என்ன எனக்கு இன்ட்ரெஸ்ட்? அந்த சொர்க்கத்துக்கு போனா இவனுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதற்காக போகிறான் அப்படின்னா. சரி, அடுத்த பிறகு சரி, லோகத்தையும் நீங்க அடிச்சிட்டீங்க, தேவர்கள் ஆசை வச்சுக்கான சார், ஈஸ்வரன் மேல ஆசை, விஷ்ணு மேல பக்தி, இதெல்லாம் இருக்கே சார் அப்படின்னா, ஈஷ விஷ்ணுவாதேயோ தேவாக பூஜ்யந்தே பாபனக்ஷய. எதுக்காக தெரியுமா பண்றான்? அவர்கிட்ட எனக்கு வெளியிட்டு வரணும், இல்ல அவரை பூஜை பண்றதுனால என்னுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் பண்ணிக்கிறானே தவிர, அவனுக்கு பிரியோஜனம் இருக்குறதுனாலதான் காடுடைய எக்ஸிஸ்டன்ஸை இவனுக்கு வேணுமே தவிர, அதுதான் இன்ட்ரெஸ்ட் சிவன் மேலேயோ விஷ்ணு மேலேயோ இருக்கிற லாபம். எனக்கு லாபம் இருக்கு, அம்பால பூஜை பண்ணா எனக்கு செல்வங்கள்லாம் வரும், என்ன நாலு பேர் படிப்பாங்க, எல்லாரும் கை கட்டுவாங்க, சூப்பர் ஸ்டார் இருக்குன்னு சொல்லுவாங்கன்றதுக்காக தான் பண்றானே தவிர, உண்மையிலே வந்தா கோப்பி கிடையாதுன்றதுதான் உண்மை. எப்படி நீங்க பார்த்தாலும் எங்கிட்டதான் அது வந்து சேர்றது. ரிக்வேதம் வேதத்துல ஆசை இருக்க சார், நீங்க சொன்னதெல்லாம் அவர் வந்து பக்தி எல்லாம் பண்றது இல்லை சார், எப்ப பார்த்தாலும் வேதம் படிச்சுட்டே இருக்காரு சார், ரிக்வேதம் எல்லாம் பண்றாங்க அதுன்னு இருக்காருன்னு பாருங்க. அதை படிக்கலன்னா இவருக்கு பிராமணத்துவமையே போயிடும் அப்படின்னு, கௌர் பிராமணியம் நிவர்த்தியர்த்தம் தான் வேதத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்டே தவிர. இப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க வந்து சேர்ந்தது அப்படின்னாக்க, எல்லாம் இவன் மேல இவனுக்கு ஆசை இருக்கு, அதனாலதான் சார் இங்க வந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னா என்ன இப்ப சொன்னார்? ஆத்மானந்தத்துல கொஞ்சம் டெக்னிக்கலா பார்ப்போம். ஆத்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, இது நம்மளுடைய டிஸ்கஷன் பாயிண்ட் என்ன? இப்போ ஆத்மா, இப்போ ஒரு மலை இருக்கு, அந்த மலையில புகை தெரியுது. உடனே இவன் போன் பண்ணி போன் பண்ண சார், புகை தெரியுது சார், உள்ள நெருப்பு இருக்கும் சார், சீக்கிரம் வாங்க அதை அணைக்கணும். இப்போ இவன் பார்த்தது என்ன? புகை.
இவன் அனுமானம் பண்ணது என்ன, அந்த புகையின் மூலமாக நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணான். எந்த இடத்துல அனுமானம் பண்ணா, மலையில அனுமானம் பண்ணான். இந்த மலை எனக்கூடியது பட்சம், அந்த மலையில இவன் என்ன அனுமானம் பண்ணா, இந்த மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு. அதை இன்னும் அவன் பார்க்கல, அதை சாதிக்க விரும்புறான், அவன் இன்ஃபர் பண்றான். இன்ஃபர் பண்றதுக்கு இப்ப இவருக்கு ஒருத்தர் வர்ற எங்காத்துக்கு என்ன, அவரை பார்த்தோம்னா அவருக்கு அப்பா அம்மா இருப்பாரு, நான் எக்ஸ்போ பண்றேன், எனக்கு அவர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே, இதுதானே இன்ஃபரன்ஸ். அனுமானம்னா என்ன அர்த்தம், அத மாதிரி நான் புகைய பார்த்தேன், புகைய பார்த்த உடனே இங்க நெருப்பு இருக்கு தெரியும்னா, எங்காத்து எங்க அம்மா சமைக்கும் போது நான் பார்த்திருக்கேன், ஒரே புகையா இருக்கும், புகை இருந்ததுன்னா அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, உள்ள நெருப்பு இருக்குன்னு தெரியும், அதனால எனக்கு புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆத்மாதான் இங்க பட்சமாக இருக்கு, அந்த மலை ஸ்தானத்துல ஆத்மா இருக்கு. இப்ப நான் என்ன சாதிக்க விரும்புறேன், இவனுடைய சொரூபமே ஆனந்த சொரூபம் தான். ஏன், வேதமானது இவன் சத்தாக இருக்கிறான், அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அப்படின்னு அவன் ஆர் இப்படிதான் இருக்கான் அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது, நான் கான்சியஸாக இருக்கிறேன், எனக்கு வந்து யாருடைய தெய்வம் இல்லாமலேயே நான் உயிருடன் இருக்கிறேன்றது எனக்கு தெரியுது இல்லையா. எங்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு என்னுடைய சட்டில எவ்வளவு பட்டன் இருக்கு சார்னு கேட்டா பார்த்து சொல்றேன், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன சார் அப்படின்னு கேட்டா கேட்டு சொல்றேன், வைஃபை கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன், உங்க அப்பாவுக்கு என்ஐடி வைஃபை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன், எல்லாருக்கும் அப்பாவை கேட்டு சொல்றேன், அம்மாவை கேட்டு சொல்றேன், ஆடியோ அலை அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் என்னத்தை வைஃபை கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க, எப்படி தெரியுது, அவங்க கேட்டு கேட்டு நாலேஜ் கேட்டு தலை, அதுதான் அந்த சித்து, அந்த சத்து சித்து பிளஸ் இவனுக்கு எப்பொழுதும் ஆனந்த சொரூபம். இங்கதான் நமக்கு டிபேட் வருது, என்ன சார் ஆனந்த சொரூபம் என்ன போய் சொல்றீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் எனக்கு உண்டான ப்ராப்ளம் வந்து தலைவலி வந்துட்டுன்னா நான் எனக்கு ஆனந்தமாவா இருக்கேன், ஏதோ எனக்கு பிடிச்சவங்க வந்து அவங்களோட பேசினா ஆனந்தமா இருக்கேன் அவ்வளவுதான் சார் அப்படின்னா, இல்லப்பா அவனுடைய சொரூபம் ஆனந்தம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இது கதையெல்லாம் சுத்தி 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 வந்துருக்கோம். என்னுடைய சொரூபம் ஆனந்தம்ன்றத நான் சாதிக்க விரும்புகிறேன், எப்படி மலையில நெருப்பு இருக்குன்னு சாதிக்க விரும்பினேனோ அப்படி என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஆனந்த சுரூபம் தான் இருக்கு அப்படின்னு சாதிக்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாம் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சென்டர் அரௌண்ட் நீ, அந்த நீ, அந்த நீல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, எதையோ ஒன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அந்த நான் உண்மையிலேயே நீங்க என்ன சொல்றீங்க, அந்த நான் இல்லப்பா இன்னொரு நான் இருக்கேன், அதுலதான் இந்த கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு. இது எப்படி அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அதையும் பார்க்கலாம். நீங்க இப்போ எனக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப அழகா கல்யாணம் எல்லாம் முடிச்சோடனே அவாளான ஒரு சந்தோஷம் வந்தது. ஈஸ்டர்ல வந்து அந்த மனுஷன் உட்கார்ந்த எல்லாரும் உண்டாச்சு, அங்க போய் அவங்கல இருந்து இன்ஃபர்மேஷனும் வந்து இப்ப பொண்ணுக்கிட்ட, வெரி நைஸ் பீப்பிள், ஐ ஆம் வெரி கம்ஃபர்டபிள் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ரிலீஃப் வந்தோடனே சந்தோஷமா அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த சந்தோஷமானது பொண்ணுனாலையும் பொண்ணுடைய கல்யாணத்தினாலையும் வந்ததா, இல்ல இவர் இவ்வளவு நாள் டென்ஷனா இருந்தாரு அந்த டென்ஷன் போனதுனால வந்ததா இது இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, சாஸ்திரம் இந்த இடத்துலதான் நமக்கு சொல்றது இவருடைய உண்மையான சொரூபம் ஆனந்த சொரூபம். அது என்ன பண்றது, இந்த சமயத்துல அது வெளியில வந்து இவருடைய டென்ஷன் அங்க போறதுன்றதுதான் உண்மையை தவிர, ஐ எம் ஹாப்பின்னு இவர் சொல்றது அவர் ஐ ஆம் வித் மைசல், அப்பதான் இந்த ஆனந்தமானது வரும் அப்படின்றத இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணும் பொழுது அவர் என்ன சொன்னார், நான் என்னை முழுமையாக நிபந்தனை இல்லாமல் நான் என்னை நேசிக்கிறேன், அதுதான் உண்மை. நான் என்னை எதுக்காக இருக்கிறேன், எல்லாரும் போய் கண்ணாடியில ஒரு தடவை ரெண்டு தடவை பாக்கிறேன், ஏன் பாக்கணும் இல்லையா, ஒரு தடவை உங்க முதல்ல டெய்லி தான் பாத்துட்டு இருக்கீங்களா, பாக்கிறேன் ஏன் பாக்கிறேன் எல்லாரும் அப்படின்னா, அது என்னமோ தெரியல சார், என் மேல மாத்திரம் எனக்கு என்ன சொல்ல முடியாத ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கதான் இருக்கு அப்படின்னு தெரியுது. இத எந்த கேட்டகரியில இருக்குன்னு வருது இல்லையா, அவர் என்ன சொன்ன, பிரேம ராகம் அப்படின்ற கேட்டகரி, அப்புறம் பாசம்னு ஒரு கேட்டகரி, ஸ்ரத்தான்னு ஒரு கேட்டகரி, பக்தின்னு ஒரு கேட்டகரி, இதுல எதுல அப்படின்னு ஆரம்பிச்சார் 21வது ஸ்லோகத்துல. அத்தகா இயம் பவேத் பிரீதி
ஸ்ரூயதே யா நிஜ ஆத்மனி ராகா வத்வாதி விஷயே ஸ்ரத்தா யாகாதி கர்மணி பக்தி ஸ்யாத் குரு தேவதாதௌ இச்சா ஸ்வப்ராப்த இச்சா து அப்ராப்தவஸ்புனி அப்படின்னா இந்த லவ் குறிகள் இதை நாளா பிரிக்கலாம். பிரிச்சுங்கன்னா இது எப்படி இருக்கு, இந்த நேசம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ராகம் அப்படின்னா அட்டாச்மெண்ட். எதுல அட்டாச்மெண்ட் இல்லையா, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்னால எங்காவது போட்டதுனாலதான் எனக்கு ஆசை இல்லையா, பக்கத்து வீட்டு போனா எனக்கு பிடிக்காம இல்லைன்னு சொல்ல என்ன கற்பா இருந்தாலும் அதை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு பார்த்தா இல்லவே இல்லை இல்லையா. எனக்கு எங்க பெருமை ஆசை அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஜப்பான்ல ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு இன்ஃபெக்ஷனோ ஒரு பாயிண்ட் 150 பேர் செத்து போயிட்டாங்க சார் பஸ் இல்லை, அவ்வளவுதான் என்னோட முடிஞ்சிருக்கு. அதே இந்தியாவில் நடந்ததுன்னு வச்சுங்க, டெல்லியில் நடந்ததுன்னா அப்படின்னு காதால கத்துவோம், அப்புறம் வந்து ஆபீஸ் போடுவோம். அதே எங்க ஊர்ல நடந்ததுன்னு வச்சுங்க, சென்னையில 150 பேர் போயிட்டாங்கனாக்க, எங்க நம்ம தெரிஞ்சவா யாராவது இருப்பாளா, எங்க இருக்கு நம்ம ஊர் மயிலாப்பூர்லயா அப்படி யாருக்கு அப்படின்னு கேட்டான். அதையும் நம்ம தெருவில் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு சொன்னா அது இன்னும் அஃபெக்ட் ஆகுது. அந்த நியூஸ படிச்சவங்க இல்லையா, இங்க ரொம்ப வீட்டோ யாரும் தெரியல, நம்ம தெருல யாரும் இந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்க பக்கத்து வீடு இல்லையா, அப்ப இன்னும் துக்கமா இருக்கு. அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பிட கூட பிடிக்கல, அதே நம்பாத்தலன்னா 10 நாளைக்கு சாப்பிட பிடிக்கல இல்லையா. இதான் வழக்கம், இதோட என்னுடைய ஐடென்டிட்டி தான் அட்டாச்மெண்ட் இல்லையா. இந்த அட்டாச்மெண்ட் எங்க இருக்கு, என்னுடைய உறவுகள், என்னுடைய ஊரு, என்னுடைய பேரு, என்னுடைய ஸ்கூலு, என்னுடைய நாடு இப்படி இருக்கக்கூடியதுதான் அட்டாச்மெண்ட்ல பேரு. இந்த அட்டாச்மெண்டோட சேர்க்கலாமா, இந்த நீங்க சொல்ற ஆத்மா ஆனந்த சொல்லு போன்றீங்க, இதுல இருந்து வரக்கூடிய உறவுகளால வரக்கூடிய ஆனந்தம் வருது, அந்த ஆனந்தமா இது அப்படின்னு கேட்டா இல்லை, இது இல்ல, இது வெறும் அட்டாச்மெண்ட், இது வந்து டெம்பரரியா இருக்கும், போயிடும், 4 நாள் ஆச்சுதான் பார்க்க போயிருவீங்க இல்லையா. அதுக்கப்புறம் வாதகா பத்வாதி விஷய அப்படின்னாரு, வது அப்படின்னாக்க ஸ்ரீ ஆட்டுக்காரர் இருக்கக்கூடிய ஆசையோ, ஆட்டுக்காரனால ஸ்ரீ கேட்கக்கூடிய ஆசை, இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட்னால வரக்கூடிய ஆசை, இதெல்லாம் வரும் போகும், இதெல்லாம் கற்ற ஏரியாதான் இருக்குன்னா சொல்ற, இது வந்து ஆழ்ந்த சுரூபமான ஆனந்தம்னு சொல்ல முடியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் ஸ்ரத்தா யாகாதி கர்மணி அப்படின்னாரு, யாகம் முதலிய கர்மாக்கள் எல்லாம் ரொம்ப சிரத்தையா பண்றாரு சார். அவரு எப்படி பண்றாரு, அப்படியே ரசிச்சு பண்றாரு சார். என்னமா பண்றாரு சார், காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் யாருக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் சேர்ந்தாரு, யோசிச்சு பாருங்க, அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல அவருக்கு, அது மேல ஒரு நம்பிக்கை, இது நமக்கு நல்லதை கொடுக்கும், பின்னாடி அவன் போயிட்டு என்ஜாய் மை லைஃப் இன் சொர்க்கம்ன்ற ஒரு ஆசையினாலதான் அவர் பண்றாரு தவிர, இந்த ஆனந்தமும் சுரூபமாக வரக்கூடிய ஆனந்தம் என்று சொல்ல முடியாது. இதுவும் அங்க போன உடனே இவர் யாரும் தெரியும், சிலந்தமாக போறச்சு நம்ம டாஸ்கே போலான்னு நினைக்கலாம், தெரியாது புரியா, அதனால அதுவும் கிடையாது. அடுத்தது குரு தேவதா மேல பக்தி, யோசிச்சு பாருங்க, லாபம் கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில படிப்பு நமக்கு அவங்க மூலமா கிடைக்கிற வரைக்கும் குரு மேல ஒரு பக்தி, லாபம் இருக்கு, சாமி மேல ஒரு பக்தி இருக்கு, லாபம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நின்று போச்சுன்னா அதுவும் மாறலாம். அதனால அதுவும் அதுல இருந்து வர ஆனந்தமா இருந்தாலும் 24 hours என்னால அதுல இருக்க முடியுமான்னு இம்பாசிபிள், நீங்க எப்போதுமே குரு பக்தியோட இருக்கணும், பகவத் பக்தியோட இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது, நீங்க சாமியை தான் பண்ணிட்டே இருக்கணும், யாராவது போடுவாங்க இல்லையா, அதுவும் டெம்பரரி தான் கிடையாது. சரி, இச்சா அப்பிராப்த வஸ்தினி, இப்ப எங்கிட்ட ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப நாள ஆசை எனக்கு இல்லையா, அப்படின்னாக்க இது அந்த உறவனால வரக்கூடிய பாசமும் உண்மையான ஆனந்தம் கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கையினால பண்ணக்கூடிய யாகங்களும் நம்பிக்கையில சேர்ந்த தவிர அது அன்கண்டிஷனல் லெவல்ல அந்த சக்தி வராது. சரி, குரு தேவதா மேல இருக்கக்கூடிய பக்தின்னா அந்த பக்தின்ற ஒரு லவ் தெரியுமா, அதுலயும் ஒரு கூட்டல் வாங்கறதுக்கு அது அன்கண்டிஷனல் சொல்ல முடியாது, கண்டிஷன் as long as God is good to me I love him, as long as my guru is good to me I like him, அவ்வளவுதான் I love him,
இல்லைன்னா கிடையாது. இதான் உண்மை இல்லையா? அதனால அதுவும் இந்த அன்கண்டிஷனல் லெவல்ல வராது, ரைட்? அப்புறம் இச்ச இந்த அப்ராப்த வஸ்து, நமக்கு கிடைக்காத பொருள் மேல எனக்கு ஒரு ஆசை இல்லையா? நம்ம கிட்ட இல்லாத ஒரு பொருள் ரொம்ப நாள் ஆசை எனக்கு, காரணம் நிச்சயமான எப்படியாவது ஜாக்கெட் ஒண்ணு வாங்கணும்னா ஆசை தான் எனக்கு, அது மேலேயே எனக்கு ஆசை. அது வாங்கின உடனே ஒரு ஆசை வருது, அதுவும் வாங்கின உடனே அந்த ஆசைனை போச்சு இல்லையா? அதுவும் அன்கண்டிஷனல் வராது, லிமிட்டட் தானே அதுவும். அது ஒன்ஸ் இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் லிமிட். இந்த மாதிரி எல்லா லவ்வுமே லிமிட்டடா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அது அன்லிமிட்டெட் லவ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நாலு சாய்ஸ் எனக்கு இருந்தது, இது எல்லாமே போயிட்டு என்ன சாய்ஸ் பண்ணீங்க? எப்ப பார்த்தாலும் இது இல்ல அது இல்ல, ஏதாவது ஒண்ணு சொன்னா அந்த அன்பு வேற, இந்த பாசம் வேற, இது பக்தி வேற, இப்படின்னு நீங்க நெகட்டிவா பேசிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா, இல்லப்பா ஒண்ணு இருக்கு, நான் எப்போ என்னென்ன ஹாப்பியா நினைக்கிறேனோ அந்த ஹாப்பினஸை நான் விரும்பிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அது கரெக்டா லாஜிக்கலா இருக்கு, எனக்கு ஹாப்பியா இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு 22வது ஸ்லோகத்துல தரிசி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. தரிசின்னா என்ன அர்த்தம்? சார் எது கேட்டாலும் அது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப எதுதான் நீங்க சொல்ல போறீங்க? என்ன தரிசி? அத்து சாத்விகி விருத்தி சுகமாத்திர அனுபத்தி. ஆத்மாவில் இருக்கக்கூடிய விருத்தி எப்படி தெரியுமா சார் இருக்கு? இது எதோட சேர்க்க முடியாது சார். அது வந்து எப்பொழுதுமே எனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடியதான ஒரு எண்ணம், அந்த எண்ணம் தான் சார் ஆத்மா. எனக்கு சந்தோஷம், ஐ ஷுட் பி ஹாப்பி. அது நீ இப்ப காரணம் என்ன பண்ணாங்க, அது குருவா இருக்கட்டும், அது இல்ல ஸ்திரியா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், விஷயமா இருக்கும், இல்ல எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆசையா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, சத்துவ குணமாக இருக்கும்போது நான் என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் தான் இல்லையா என் மனச நானே பாக்குறேன். அதுலயும் தகவலா இருக்கு. சில சமயத்துல என் மேலேயே எனக்கு சந்தோஷம் வருது. கரெக்டா சொல்லிட்டேன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பிளான் பண்ணா எப்படி இந்த லெக்சர் நானா கொடுத்தாங்கன்னு நமக்கே தெரியுது. சில சமயத்துல எம்எல்ஏ எனக்கு கோபம் வருது, என்னையா என் எதிர்ப்பு ஒரு அக்கிரமம் நடக்கிறது, அதை பார்த்துட்டு வேற நான் வர்றேன்னாக்க எம்எல்ஏ எனக்கு கோபம் வருது. சரி என்ன ஆகல, அந்த பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கிறதுனா போய் பேசுவானா, நான் பயன்படுத்தி வச்சேன் போலையான எம்எல்ஏ எனக்கு வருது. சோ இப்படி எம்எல்ஏ சில சமயத்துல ஆசை வருது, சில சமயத்துல கோபம் வருது. அது எப்படி சேர்றது அப்படின்னு பார்த்தா, வெறுப்பு வெறுப்பு ரெண்டுமே வருது. அதனால இந்த மனசுனால வரக்கூடிய ஆனந்தத்தை, ஏன்னா ஐ ஆம் ஹாப்பின்னு சொன்னா எப்பொழுதுமே ஐ ஆம் ஹாப்பியா இருக்கணும் இல்லையே? ஐ ஆம் அன்ஹாப்பின்ற காலம் வரதான வருது, காலாவே சார் உங்களுக்கு பங்குதி வந்தா தெரியும் சார் அப்படின்னு கோபம் வருது எனக்கு. என்ன ஹாப்பியா என்ன ஹாப்பி? பக்கம் பல்வெளி வந்து பார்த்தா நீங்க பாருங்க, வயிற்றுவலிக்காரங்க கேட்டு பாருங்க, ஐயோ பங்குதினா பரவாயில்ல சார், வயிற்றுவலி வந்து ஒருத்தவங்க வரவே கூடாது சார். சோ அவாவாளுக்கு ஹாப்பினஸ், அவாவாளுடைய டெபினிஷன், அவாவாளுடைய விருப்பு எல்லாம் அவாவாளுடைய எண்ணங்களுக்கு மீறியதாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கக்கூடியதா வராது. ஆனா இந்த சாத்விகமான எண்ணம் வரும் பொழுது என்னுடைய ஆனந்தமானது வெளிப்படுகிறதுன்னு சொன்னியா? ஒரு பொருள் கல்யாணம் பண்ண உடனே அவருக்கு ஒரு ஒரு பொருளை வாங்கணும்னு ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க, என்னுடைய கோலா வச்சிருந்தேன், அந்த காரை வாங்கி வீட்டுல வந்து பண்ணோடனே அப்பாடா நம்ம இவ்வளவு நாள் பண்ண எஃபர்ட் எல்லாம் இன்னைக்கு சக்சஸ் ஆச்சுன்னு ஹாப்பி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவனுடைய டென்ஷன் ஆனது ரிலீவ் ஆகி இவங்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான சொரூபம் ஹாப்பினஸ் அந்த சமயத்துல வெளியில வருது இல்லையா? இந்த ஹாப்பினஸ் தான் உண்மையான ஹாப்பினஸ். தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் பர்சனோ, பிகாஸ் ஆஃப் ஆப்ஜெக்டோ, எதுவும் கிடையாது. இட் இஸ் பியூர்லி பை யுவர் ஹெல்த். அதுதான் வந்து சாத்திரமானது. அதுதான் நான் இதான் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவானது சுகத்தை அனுபவிக்கிறது அவனுடைய சொரூபமாக இருக்கிறதுனாலதான். இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி ஆப்ஜெக்ட் அப்படின்னு. இந்த ஞானம் வர வரைக்கும் இந்த பக்தி ராகம் இதெல்லாம் இருக்கதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் புரிஞ்சு இதுக்கும் மேல ஒரு ஞானம் இருக்குன்னு பக்குவப்பட்டு வரக்கூடிய ஞானம் இருக்குல்லாம், அந்த நாலேஜோட நீங்க பார்க்கும் பொழுதுதான் எல்லாமே தெரியுது. இப்ப அந்த சின்ன வயசுல கேரட்டம் போட ஆடுறதுல எப்படியாவது விஜயமான ஆசை இருக்கு இல்லையா? கரெக்டா இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? நல்ல மெச்சூர் ஆகிட்டேன். இன்னைக்கு பசங்க விளையாடிட்டு இருக்கானா, அவனோட விளையாடிட்டு இருக்கேன்,
அவன் பாட்டுக்கு என்ன ஜெயிச்சுட்டே இருக்கான். ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் மெச்சூரிட்டி இல்லையா. இந்த மெச்சூரிட்டி வர 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 நம்மளுடைய ஆனந்த சுரூபம் இப்படி லோக்கல்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்லயே தெரியறதுன்னா சாஸ்திரத்தினால அந்த ஞானிக்கு அந்த ஆத்மாவை அறிந்ததுனால வரக்கூடியதானது இருக்க அதுதான் உண்மையான தத்துவகுணத்தினால வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி போன தடவை இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. தருகி சுத்விகி விருத்திகி சுகமாத்திரானுபக்தினே பிராப்தே நஷ்டேபி சத்பாவாத் அப்படின்னா இந்த ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய அந்த ஆனந்தமானது என்ன அப்படின்னு கேட்டா எந்த சமயத்துல நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கும் போது ஒரு காரியம் முடிந்த பிறகு நம்மளுடைய மனசுல வரக்கூடிய எண்ணமானது இருக்கிறதோ அந்த சமயத்துல வெளிப்படுகிறது தெரியுமா அந்த ஆனந்தம் தான் எப்படி சொல்லுவோம். அது என்ன ஆச்சு அந்த விஷயம் முடிஞ்சவொடனே நான் என்னுடைய கவலை இன்னொரு விஷயத்துக்கு போயிருக்கேன் அதனால நான் அதுல இல்ல. இந்த விஷயம் முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை எனக்கு ஆரம்பிச்சு கொண்ட கொண்டு கல்யாணம் பண்ணி முடிச்சு ஆட்டுக்கு வந்து அப்பாடாம உட்காடுறதுக்குள்ள அடுத்த ப்ராப்ளம் வந்து பின்னாடியே ஆடி வருது அவனுக்காக வாங்கி கொடுக்கணும் பின்னாடியே சிமந்த வருது பின்னாடியே வருது இப்படியே கவலையில போயிட்டு கேட்டத நான் என்னுடைய உண்மையான ஆனந்தத்தை நான் ரசிக்க முடியாத அளவுக்கு அடுத்த காரணப்படுது. ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஊழலே இருக்கக்கூடியது அந்த ஆத்மா அந்த ஆனந்தம் தான் அப்படின்னு சொன்னோம். பிராப்தே நஷ்டே சத்பாவாத் இச்சாதகாத்யதிரிஷ்யதே இச்சாதகா அப்படின்னா இச்சா இந்த பக்தி ஸ்ரத்தா ராகான்னு முன்னாடி சொன்னார் இல்லையா இது எல்லாம் போகிறது அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சரி சார் நீங்க சொன்ன ஆத்மா வந்து இச்சை இல்லை அது உங்களுடைய சொரூபம் சொல்றீங்க. இப்ப இன்னொரு கேள்வி இன்னொரு பூர்வபட்சம் வந்து பண்ண பாருங்க என்ன நான் நேசிக்கிறேன்னாக்க என்ன அர்த்தம் ஏதோ ஒண்ணு எங்கிட்ட இருக்கு இல்ல அதுதான் நான் நேசிக்கிறேன். என்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்னை நேசிக்கிறேன் ஏதோ ஒண்ணு எங்கிட்ட இருக்கு சார் அதான் நான் நீங்க இருக்கு ஆத்மா வரைக்கும் போறீங்க ஏதோ ஒண்ணு இருக்கு எங்கிட்ட அது மனசு இல்ல ரைட் மனசு வந்து மாறிட்டே இருக்கு சுகம் வருது துக்கம் வருது அது இல்லன்னு சொல்றீங்க ஏதோ ஒண்ணு இருக்கு சார் அது என்கிட்ட இருக்கு அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு வச்சுப்போமே அப்படின்னு கேட்டார். சுக சாதனதா உபாதேகே அன்னபானாதயம் பிரியஹா சார் என்னுடைய ஆத்மாவானது நீங்க சொல்ற மாதிரி ஆத்மா வரைக்கும் பிரிச்சுட்டு ஆத்மா வரைக்கும் போவானா என்னுடைய உவமை அப்படின்னு பார்த்தேன்னாக்க நான் எனக்கு என்ன தோன்றதுனாக்க இப்போ அன்னத்தை சாப்பிடுறதான அன்னத்தை சாப்பிட்டேனாக்க எனக்கு ஒரு சந்தோஷம் பசியில இருக்கேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டவன ஒரு சந்தோஷம் இருக்கு தாகத்துல இருக்கேன் அந்த தாகத்துல தண்ணி குடிச்சேன் தண்ணி குடிச்சவன அதே மாதிரிதான் எந்த ஆத்மாவும் சில சமயத்துல எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அவன்தான் ஃபுட் ஆர் வாட்டர் இப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. இது பார்த்தாக்க நல்ல கேள்வி மாதிரிதான் இருக்கு அதுதானே எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல போறாரு. அது எப்படி அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா அது என்னன்னாக்க அப்பா நீ சாப்பிடுற உணவு நீ சாப்பிடுறதெல்லாம் இது வீசரால் சாதனங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உன்னுடைய சுகத்துக்கு கொடுக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் இந்த கருவிகள்லாம் உன்னுடைய ஆபரேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா அதனால நீ வேணும்னாக்க சாப்பிட்டா அது வருது உன்னுடைய ஆத்மாவானது உன் கண்ட்ரோல்லையா இருக்கு அதை நீ பார்க்க வேண்டாமா அப்படின்னாரு. ஆத்மா அனுகூல்யாது மன்னாதி சமஸ்தே அமுனாத்ரக அனுகூலயிதவ்யஸ்யாத் ந ஏகஸ்மின் கர்ம கர்த்ருதா. இது பண்ண அனுபவிப்பவன யாரு இந்த என்னாலேயே எனக்கு ஆனந்தம் வருது அது எப்படி அப்படின்னு கேட்டேன். நீ என்ன சொன்னியாரு எப்படி சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம் வருதோ தாகத்தில் தண்ணி குடிச்சா சந்தோஷம் வருதோ அதே மாதிரி உனக்கு எப்ப வேணுமோ உங்ககிட்ட இருந்து அந்த ஆனந்தம் வருது உனக்கு எப்ப வேணுமோ அந்த ஆனந்தம் போது எப்படி வச்சுக்கல அப்படின்னு சொன்னீங்க. இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார் எப்படின்னா அனுபவிக்க போறவன் யாரு நான் அனுபவிக்கப்பட்டது எது நான் எப்படி சார் அனுபவிக்கவனும் அனுபவிக்கப்பட்ட பொருளும் ஒன்னா இருக்கும் அது யோசிச்சார் எப்படி இருக்கும் எங்கேயாவது இருப்பான் இல்லையா கர்த்தாவாகவும் இருப்பான் போக்தாவாகவும் இருப்பேன் அப்படின்னா நடக்கவே இருக்காது. எங்க அப்பாக்கு நான் சாப்பிட்டோம் நான் கர்த்தா போக்தா யாரு அவரு
நான் என் குழந்தைக்கு பகுதுனாக்க அதுக்காக போய் ஹோமம் பண்றேன். பண்ணனாக்க என்ன அர்த்தம், அதனுடைய ஒரு புத்தியாவாசனத்திற்கு நான் என்ன பண்றேன், பண்ணால் அதுக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு தெஞ்சு என்னதான் நல்லா வேலை செய்யணும் சரியா அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். போக்தா அவர், நீங்க என்ன சொல்றீங்க, நானே ஆசைப்படுறேன்னா நானே பண்ணுவேன். உணவு என்னை விட வெளியில இருக்கு, அந்த வெளியில இருக்கக்கூடிய உணவை நான் திட்டேன், நான் சாப்பிடுறேன், அதனால அந்த உணவுனால எனக்கு சந்தோஷம் கொடுத்துக்கொள்ளலாம். தண்ணி தியாகம் எடுத்தது, தண்ணி குடிச்சா எனக்கு சந்தோஷம், எனக்குள்ளேயே ஒரு ஆனந்தமும் அதே மாதிரி நான் பண்ண. அப்போ நானே அனுபவிப்பவன், நானே அனுபவிக்கப்பட்ட பொருள், இது எப்படி சார் இந்த லாஜிக் ஓட்டம், ஆனால் நீங்க சொன்னது தப்பு அப்படின்ற ஆத்ம அனுபூரியாது அண்ணாதி சமஹா. நீங்க என்ன சொன்னீங்க, ஆத்மாவுக்கு அனுகூலமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எது மாதிரி அண்ணம் பானம் மாதிரி, அது சாப்பாடு ட்ரிங்க்ஸ் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. சமஹா நீங்க சொன்னீர்களையா, ஆத்மா அனுகூலியாது அண்ணாதி சமஹா இப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அம்முனா இப்படி சொன்னீங்கன்னா அத்தரக்கா யாருக்கு யார் திருப்தி கொடுக்கறான், இதை யோசிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாக்க நான் சொல்லலாம், என்னால் நீங்க சந்தோஷம் உங்களால எனக்கு சாட்டிஸ்பாக்சன் நான் சொல்லலாம், எனக்கு நானே சாட்டிஸ்பாக்சன் சொல்லிப்பேன், இங்க இருக்குது உங்களுக்கு. அம்முனா அத்தரகா திருப்திப்படுத்தவர் யாரு, கஹா யாரு, அவரு அனுகூலி தந்தியா. அப்போ அவரே அனுபவிக்கப்பட்டவராக ஆகிறார், அனுபவிப்பவரும் அனுபவிக்கப்பட்டதும் ஒன்றாக இருக்கும்ன்றது எங்கேயாவது லோகத்தில் நீங்க பாத்துருக்கீங்களா, நான் ஏகஸ்மின் கர்ம தத்துவ தான். அது எப்படி சார் வரும், எங்கேயுமே நீங்க பாத்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஒரே ஆள் இருப்பான்றது லோக்கல்ல நம்ம காணப்படாத லாஜிக்காருங்க, இது எப்படி ஒத்துக்கிறது, இதை நீங்க தெரிஞ்சாம நான் சொல்லும் போது ஆமான்னு தலையாடிப்பீங்க கிடையாது, உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இவங்களுடைய ஆத்மாவனாலதான் இதெல்லாம் வந்ததுன்றது நீங்க புரிந்து கொண்டாலே ஒழிய இந்த இதில் இருந்து நீங்க வெளியில வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சுகே வைஷயிகே பிரீதி மாத்திரம் ஆத்மா து அதி பிரியா, சுகே வியபிசரத் ஏவ நாத்மனி வியபிசாரிணி. இவங்க வைஷயிகமான சுகம் இருக்கு இல்லையா, வைஷய விஷயத்தினால வரக்கூடிய சுகம், விஷயத்தினால ஏற்படக்கூடிய சுகம்ன்றது ரொம்ப டெம்பரரி. பிரீதி மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அது லிமிட்டட், அந்த பொருள் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. அந்த பொருள் போயிட்டு நேசிக்கக்கூடிய ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு விஷயத்தினால, விஷயம்னு சொன்னா என்னை விட வேறான ஹஸ்பண்ட்னால வரும், என்னை விட வேறான பையனால, என்னை விட வேறான எங்க அப்பாவனாலே அம்மாவனாலே எனக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள், இல்ல ஒரு பொருள்னால வரக்கூடிய ஆனந்தங்கள், இதெல்லாம் எல்லாமே லிமிட்டடாகத்தான் இருக்குது. அவ இருக்கிற வரைக்கும் தான் இது வரும், அவ போயிட்டா இது போயிடுமே இல்லையா, அதனால இதெல்லாம் லிமிட்டடான ஆனந்தம். நாம இங்க பேசிட்டு இருக்கிறது எந்த ஆனந்தம், ஆத்மஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு யாஜ்யவல்க்கியர் மைத்ரேயிக்கு சொன்ன ஆத்மாவானது சொரூபமான ஆத்மானந்தம். அந்த ஆத்மானந்தத்தை பத்தி தான் இப்ப டாபிக் நம்ம பேசிருக்கோம். அந்த ஆத்மானந்தம் தூ அதிக்ரியா, அது இதெல்லாம் விட அதிகமாக நேசிக்கப்படுகிறதுன்றது தான். ஏன் அப்படின்னா அதுக்கு நிபந்தனை இல்லை, அன்லிமிட்டடா ஐ லவ் மைசெல், எனக்கு என்னைக்குமே சௌக்கியமா இருக்கணும் இல்லையா. போது சொல்ற எக்ஸாம்பிள் தான், பகவான் சொல்ற அப்பா உனக்கு டைம் போட்டேன், 67 வயசு ஆயிடுச்சுன்னாக்க நீ வந்துதான் ஆகணும், அதனால நீ ஏதோ ரொம்ப உபாசனை எல்லாம் பண்றதுனால உங்ககிட்ட வந்து சொல்றேன், இவர் தேசார் நம்பி ரெடி அப்படின்னா, ஆனா ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம் உனக்கு, அது உள்ள நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ. சார் பையன் கல்யாணத்தை முடிச்சுட்டேன்னாக்க போயிட்டே இருப்பேன் நானு, என்ன கொஞ்சம் ஒரு 6 மாசம் நீங்க டைம் கொடுங்க, எப்படியும் ஒரு வரனை பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னாக்க என் கடமை தேர்ந்து வராங்கம்மா, சரி என்ன ஒரு 6 மாசம் கொடுக்கறாருன்னு வச்சுப்போம், என்ன தடவு கரெக்டா வர 6 மாசம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல கலந்துருங்க. கொஞ்சம் சார் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரு பேரனை பார்த்தேன்னா மை லைஃப் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு, குழந்தை பிறந்திருந்தா வரையான்னு போய் கேட்டா
அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பேசிக்கிறேன் பார்த்தா மூணு தலைமுறை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஏன் அவனுக்கு அவன் மேல அவ்வளவு ஆசை போகவே கூடாது அப்படியே இருக்கணும். என் கையில இருக்கிற கையை வச்சுட்டு என்னால எவ்வளவுதான் எடுக்க முடியும் ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய ஆசை பாரு. என்னுடைய பாடி லிமிட்டட் பாடி, என்னுடைய ஆக்ஷன்ஸ் ஆர் லிமிட்டட், என்னுடைய புத்தி லிமிட்டட். நான் படிச்ச புக்கோ இருக்குதான் எனக்கு அறிவு, பட் எனக்கு ஐ வாண்ட் அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்க்கணும். என்னால முடிஞ்ச ஹாப்பினஸ் தானே எனக்கு வரும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கணும். விசாரணையில இருந்து பண்டிதன் வரைக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஐ வாண்ட் அன்லிமிட்டட் ஹாப்பினஸ். எப்படி சார் அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் வரும் அப்படின்னா, அவனுடைய சொரூபம் அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் சார், அதுதான் பிரதிபலிக்கிறது எல்லார கையிலும், அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னார். அதிப்பிரியா எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க மேல ஆசை இருக்கு. அது சுக்கே வியபிசாரத்தி இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. 100 ரூபாய்க்கு ஒரு அளவு இருக்கு, 1 லட்சத்துக்கு ஒரு அளவு இருக்கு, எல்லாத்துக்கும் மாலுத்தி 800 வாங்கினா அதுல வர வேற இல்லையா, அதோட பெரிய கார் வாங்கினா அதோட வேற. இப்படி எல்லாம் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வியபிசாரத்தி மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. பொருளுக்கு ஏத்த மாதிரி கொண்டாட்டி கொண்டாட்டி உலகத்துல எல்லாத்திலயுமே மாறுபாடு எரிச்சாலும் இருக்கதான் இருக்கு சூழல. ஆனா ஆத்மனை எரிச்ச, ஆனா அவாவாளுக்கு அவாவா மேல இருக்கக்கூடிய ஆசையில மாதிரி சேஞ்சே கிடையாது பாருங்க. அவளுக்கு இன்னொருத்தர் மேல இருக்கக்கூடிய ஆசையில வேணா சேஞ்சஸ் பாத்துக்கோ, ஆனா அவளுக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆசையில மாறுதல் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னா. ஏன் அப்படின்னாக்க, ஏகம் தெத்வா அந்யது ஆதத்தே சுகம் வைஷயிகம் சதா நாத்மா தியாஜ்யோ ந சாதேய தஸ்மின் வ்யபிசரே கதம் அழகான ஒரு லாஜிக் கூட சொன்னார். அத வனிதா சரஸ்மானத்துல தேயோ வாதேய பர்த்திதா பாருங்க, மிச்ச விஷயங்கள் பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் என்னால தள்ளவும் முடியும் கொள்ளவும் முடியும். அதனால என்னுடைய ஹாப்பினஸும் என்னுடைய கொள்ளுதலுக்கு ஏத்த மாதிரி மாறுபடுகிறது, என்னுடைய தள்ளுதலுக்கு ஏத்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஐ எம் ஹாப்பி பை நான் தள்ளி விடுறதுனால எனக்கு சந்தோஷம், நான் இந்த கெட்ட பழக்கத்தில் விட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், தள்ளிதான் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. சில விஷயங்களை நான் வாங்கினேன்னாக்க எனக்கு ஹாப்பினஸ் இருக்கு. இதெல்லாம் பாசிபிள் ஐய தவிர வேற விஷயங்கள் இல்ல. ஆனா இந்த ஐய நான் தள்ள முடியுமா கொள்ள முடியுமா இல்ல, இந்த ரெண்டுத்துக்கும் லாயிருக்கே. ஏகம் தெக்வா அந்யதாதத்த, ஒன்ன விட்டுட்டு ஏகம் தெக்வா ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு அந்நது இன்னொரு விஷயத்தை ஆதத்து எடுத்துக்கொள்வான். இந்த குரங்கானது என்ன பண்ணும், முழுமையா ஒரு பழத்தையும் சாப்பிடாது, இது ஒரு கடிக்கும் அதுக்கு போட்டுக்கும். அத மாதிரி இதே மாதிரிதான் நம்புவோம் இல்லையா, இங்கே மாறிக்கொண்டே இருக்கும் ஆசை, அந்தந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஃபேமிலியில ஏத்த மாதிரி. குழந்தை வரும் போது அதுல சில பலூன் வாங்கி கொடுக்கறதுலயும் பேட் வாங்கி கொடுக்கறதுலயும் பால் வாங்கி கொடுக்கறது, அவனே அது போன உடனே வேற ஆசைகள் அவனுக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கறது, அதுல மாறிக்கொண்டே இருக்கு. இல்லை இதெல்லாம் எப்படி இருக்கு, ஒண்ணுத்துல சந்தோஷத்தை வைத்தேன்னா அது போன உடனே அதை தியாகம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, ஏகம் கெட்வா அந்யதாதத்தே, இந்த சுகங்கள்லாம் எப்படி வைஷயிக்கம் சுகம் இதெல்லாம் சதா எப்போதும் மாறிட்டு இருக்கோம். ஆனா நான் என் ஆத்மால இருக்கக்கூடிய பிரீத்தியானது, நான் என் தாத்தா மடியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது எந்த நான் என்ன விரும்பினோ அதே நான் தான். இப்போ என் மடியில என்னுடைய பேரனை வச்சிருந்திருந்தா அந்த நான் மாறவே இல்லை, அந்த நான் மரம் அந்த சொருபம் அவருக்காக தான். அந்த ஐக்கு தான் அந்த ஐ தான் சார் ஆனந்த சொரூபம். அதனால அந்த ஆத்மாவானது ஆத்மா தியாகியா, அதை நீங்க தியாகம் பண்ண முடியுமா, ஆதேயா அதை நீங்க கொள்ளுன்னா கொள்ள முடியுமா சார், நான் என்ன விட்டுறேன்னு உடம்ப முடியுமா நானு, இல்ல நான் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா ஆசைப்படுறேன்னா முடியுமோ, ரெண்டும் முடியாது. அதனால தஸ்மின் எரிச்சரே கடம், இங்க எப்படியா மாறுபாடு வரும், மாறுபாடு எதையோ ஆத்மாவா இப்படி உன்னை புரிந்து கொண்டால் மாறுபாடு இல்லாத நிபந்தனையற்றதான ஒரு லவ் உனக்கு உண்மையில இருக்குன்றதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா உன்னுடைய சொரூபமே எப்படி இருக்குன்னா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது.
உன்னுடைய சொரூபமே சத்தாக இருக்கக்கூடியது, உன்னுடைய சொரூபமே சித்தாக இருக்கக்கூடியது, உன்னுடைய சொரூபமே ஆனந்தமாக இருக்கக்கூடியது. இதை எப்படி அறியறது? சிரவணம் பண்ணித்தான் அறியணும். இதை நன்கு இந்த லாஜிக் எல்லாம் உங்களுடைய புத்தி சக்தியை யூஸ் பண்ணி சாஸ்திரமானது வேதாந்தமானது அப்படி சொல்றது, இது லோகத்துக்கு விரோதமா இருக்க, இது எல்லாரையும் கிட்டத நீங்க மனநம் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பண்ண 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் போனோடனே அந்த ஆத்மாவானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் நிதித்தியாசனம். இப்படித்தான் இந்த ஆத்மாவை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்படி இந்த லாஜிக் எல்லாம் இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொன்ன, ஆத்மாவானது ஆணோ பாதான வர்த்திதா அப்படின்னு சொன்ன, அது ஹேயமும் இல்ல உபாதேயமும் இல்ல, அது தள்ளவும் முடியாது. ஹேயம்னா தள்ளுறது, தள்ளவும் முடியாது கொள்ளவும் முடியாது. நான் தியாஜியா நான் ஆதேயா அப்படின்னாரு. கொள்ளவும் முடியாது, ஹேயோபாதேய வர்த்திதா அப்படின்னு சொன்னார். தள்ளவும் முடியாது கொள்ளவும் முடியாது அப்படின்னாரு. ஓஹோ, அடுத்த அடுத்த கூட வச்சு சும்மாவும் உட்கார மாட்டான் இல்லையா, அவன் ரெட்டியா நம்மளை கேட்ச் பண்றதுக்கு. ஓஹோ, ஆத்மாவை தள்ளவும் முடியாது கொள்ளவும் முடியாதா? அப்படின்னா புண்ணு மாதிரி உங்க ஆத்மாவா? கொள்ளவும் ஒண்ணு கொள்ளணும்னு ஆசைப்படலையே, புல்ல நான் ஒண்ணு தள்ளணும்னு ஆசைப்படலையே அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவானது புண்ணு மாதிரின்னு சொல்லுங்க விட்டுறாங்க அப்படின்னா. இப்ப அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும், இந்த ஒரு பூர்வபட்சம் இந்த பூர்வபட்சத்துக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக வேலை போறது. இந்த ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.